Hi guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ நாங்க ரியாக்ட் பண்ண போற வீடியோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா ஒரு சேனல்ல நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஃபைனலி அதுல இருந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் டேட்டிங் வித் மச்சா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லவ்வபிள் வார்னிங் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, அது பாருங்க பாருங்கன்னு எக்கச்சக்க பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களோட ரிக்வஸ்ட் கிட்டங்க அந்த வீடியோக்கு தான் இப்ப நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபைனலில இருந்து லவ்வபிள் வார்னிங் ஜஸ்ட் 7 minutes தான் இந்த வீடியோ. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எல்லாத்துலயும் இவர் தான் வில்லனா. சீரியஸ் வீடியோ இனி கத்த மாட்டான்ல. அவன் துரோகம் பண்ணால தானே கொண்டோம். அப்போ ஏமாள தப்பு இல்ல, நான் கடன் பண்ணேன். என்னை போய் குற்றம் பின்னாடி நல்லா இருக்கு. லவ்வபிள் வார்னிங் வந்துட்டு வந்திருக்க. சார் என்ன சாப்பிடுறீங்க? சார் நாங்க சாப்பிட சார், ஜஸ்ட் பேசிட்டு இருக்கோம். என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அதுக்கும் ஒரு இது. சத்தியமா எதுவுமே சாப்பிடல சார், ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்கும். எனக்கு ஒரு இளம் சோலை ஜூஸ்ண்ணா, அதில் கொஞ்சம் கொத்தமல்லாம் போட்டுக்கணும். கொத்தமல்லி தான் மின்ட்டா. இனிமே நம்ம அடிக்கடி இப்படி மீட் பண்ண முடியாது பாரு, ரொம்ப கஷ்டம். ஏன் நேற்று நம்ம படத்துக்கு போனது எங்கள் அண்ணன் பார்த்துட்டோம். ஏதாவது சொன்னா? எதுவும் சொல்லல, பட் கோமா இருக்கான். உங்கள் அண்ணனை விடு, நீ சொல்லு, பணம் நல்லா இருந்துச்சாரு. சீக்கிரமா ஒரு வேலையை கேளு. நானும் எவ்வளோ நாள் தான் எங்கள் வீட்டில் சமாளிப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் சொல்கிறதா சரியும் படும். அவங்க கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். ஹலோ, அவங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அவங்க பொண்ணை, உங்களை கிடையாது. கல்யாணம் உன் கூட இல்லை, வேற ஒருத்தன் கூட. அதான் பார்த்தேன். ஏன்னா திடீர்னு பேரண்ட்ஸ் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே. எது எப்படியோ இப்போதைக்கு அவங்க டார்ச்சர் இல்லாமல் தான் சரி. நானாக இருந்தேன்னா இன்னொரு பையனா தானே. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டை சமாளி. அவனே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன். ஹலோ, ஆ இப்போ அவங்க நார்த் வியூ ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏய், நீ இன்னொருத்த கூட குழந்தை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினச்சியா? அதுக்குள்ளே வேலையோட வந்துடுவேன். அப்படியே லேட் ஆனாலும் ஒரு குழந்தை தான், அடுத்த குழந்தைக்கு நான் வந்துடுவேன். நீங்கள் உண்மையிலேயே பைத்தியமா? அவர் சொல்கிறத குறிச்சியா? நீ இன்னொரு நீ குழந்தை பெற்று வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு நினச்சி அதுக்குள்ளே வேலையோட வந்துடுவேன். அப்படியே மிஸ் ஆனாலும் ஒரு குழந்தை தான். இப்படி ஒரு ஆள் இருந்தால் என்ன? அதானே, ஐயோ ஐயா. அடச்சி தர்ஷினி, தர்ஷினி. ஆ, இவருக்கு தான் போயிருக்கு. இப்போ அந்த இது நல்லா இருந்துச்சுல்ல, அந்த 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 அவங்க போக இந்த வில்லன் வர்றது நல்லா இருந்தது. ஹீரோயினோட அண்ணன் வில்லனை கூப்பிட்டுருக்காரு இவரை மிரட்டுறதுக்கு. அந்த சீன் நல்லா இருந்தது. என்ன பாடுபட போறாரோ, இவரை குழப்பி விட்டுருவாரு. ஐயா, ஆள் தெரியாம பாடி குண்டக்க மண்டக்க பேசப்போ.
ஸ்டார்டிங்ல உங்களை மாசா என்ட்ரி எல்லாம் கொடுத்தாங்க, தேவல ஆள் தெரியாம உட்கார்ந்து இருக்கீங்க, பேசியே கொண்டுருவாரு. நீங்க பேசிட்டு இருந்தா வந்து உட்காரு. நீதான் பார்த்தா? ஆமா. ஏண்டா ஊருக்குள்ள எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, ஏண்டா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஐயோ அவளும் ஒரு பொண்ணு தாங்க. தேவையா சொன்னா வாய கொடுக்காதீங்கன்னு அப்படி இருக்கலாம். ஆனா சேரல பாருங்களேன், பொண்ணு மாதிரியே இருப்பா. என்ன அவளை பாக்குற? நல்ல சேலரி, வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவு, ஆறு மாசத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலை தெரியும். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ற நம்பிக்கையும் பொறுமையும் என்று. நீ லவ் பண்ணிருக்கியோ ஒரு பொண்ணு? ஆமா, இதோ நான் சொல்றத புரிஞ்சுக்காம போறாள். அந்த பொண்ணுகிட்ட இனி பேசவோ பார்க்கவோ கூடாது. கரெக்டுங்க, அவ பண்ணதுக்கு நான் தானே பேசக்கூடாது, அவரு எனக்கு மட்டும் கொடுத்து போறா. டேய், உங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்க நான் இங்கே வரல. இனிமே அந்த பொண்ணு பிள்ளை சுத்தத்தோட பார்த்த நீ உயிரோடு இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டில் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் எங்கள் வீட்டில் பேசி எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தோட ஆசீர்வாதம் பண்ணிப்பேன். அப்பா அம்மா கல்யாணத்தில் ஆசீர்வாதம் பண்ணிப்பீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, சூப்பராக தான் இருக்கும். இதோ பாடுறா, கோவலாம் வருது. கல்யாணம் வரைக்கும் போகிற தைரியம் இருக்கா? என்ன சொன்ன? அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணுவியா? அதுக்கு அவங்க உயிரோடு இருக்கு வச்சலாம். அம்மாதான் கால் பண்ணுறாங்க, போய் பேசிட்டு வந்து. ஆ, போகலாம் 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 போகலாம். ஆனா முடிவு உன் கையில இருக்கணும், இல்ல என் கையில இருக்கும். என்ன முடிவு எடுத்தாச்சா? அம்மா அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா, இங்க தர்ஷினி கூட கொஞ்சம் வெளியே வந்தேன், அப்ப எதாச்சும் ஒரு ஜோசிக்காரை பார்த்தம்மா. அப்படி நினச்சிதான் பேசிட்டு இருக்கீங்களா? அவரு நான் தர்ஷன் லவ் பண்ணா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாருமா. நான் அதை கூட பெருசாக எடுத்துக்கல, அவளை கல்யாணம் பண்ணா உன் உயிருக்கு ஆபத்துனாருமா. எனக்கு அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சுமா. இல்லை இல்லைம்மா, அவர் என் பேர் கூட சொன்னாரு, எனக்கு வேலை இல்லைங்கிறது கூட அவர் தெரிஞ்சிருக்குமா. சொன்னாவே சார், அம்மா ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. இப்போதான் நான் அந்த வில்லன் பேசின டைலாக் எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறேன். அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா நீ செத்துருவேன், அதுக்கு உங்க அம்மா போயிரோட இருக்கணுமே. இவர் மிரட்டினார், இவர் வந்து எல்லாத்தையும் ஜோசியமாவே பார்த்திருக்காரு. சென்னையில் பல கொலைகளை செய்து வந்த பிரபல ரவுடி திடீரென்று மாரடைப்பில் சற்று முன் உயிரிழந்துள்ளது. ஒரே ஒருவர் மட்டும் உடனிருந்ததாக தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து பற்றி அந்த நபரிடம் விசாரித்த போது, இப்படி அந்த ஜோசிக்கு திடீர்னு மாறப்பேன் கனவுல கூட எதிர்பார்க்கலங்க, நல்லதாக பேசிட்டு இருந்தாரு. சாக போற அந்த கடைசி விஷயத்துல கூட அவர் பத்தி கொஞ்சம் கவலைப்படாம என்ன பத்தி தான் கவலைப்பட்டாரு. என் உயிருக்கான ஜோசி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா உயிருக்கான ஜோசத்தை சேர்த்து சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்படிப்பட்ட ஜோஸ் மரணம் எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு, ஏன் நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்புங்க. அப்படியாப்பட்ட ஜோஸருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். Guys, இந்த ஸ்கிட்டுன்னு இல்லை, நாங்கள் இதுவரைக்குமே பார்த்த அந்த மூணு ஸ்கிட்லையுமே இல்லை, அவங்க ஜோசிச்சு ஜோசிச்சு அந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க நல்லா இருக்கும். அதான் இவங்க அந்த ஸ்கிரிப்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு வீடியோவிலையாவது இந்த ஆளும் கொஞ்சம் மாசாக காட்டுங்க. ஸ்டார்டிங்கில் மாசாக வந்தாலும் கடைசியில் அவர் டேமேஜ் லூஸாக இருந்தே அவரை குழப்பிடுவேன். இப்போ லூஸ் கன்ஃபார்ம் பண்ணியா? இல்லை, அந்த லூசு மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பா மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு மாசம் வந்தால மாரடைப்பே சாவு பண்ணிட்டேன். பேசியே ஒருத்தரை கொல்ல முடியும்னா நம்ம ஆளால் தான் முடியும். நான் அப்பவே சொன்னேன் நாங்கிட்ட போகாதா போகாத, அது ஒரு அது ஒரு ஏழு ரெண்டு சொன்னேன், கேட்கல. மூணு நிமிஷம் தான் அங்கே பேசிட்டு இருக்கேன்.
என்ன கோபத்துல இருந்தானோ எனக்கு காவி மூஞ்சிலே துப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் போய் சேர்ந்துட்டீங்கல்ல. ஒர்க் வந்து அபாரமானது, பெருசு அது, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நிறையா கமெண்ட்ஸ் வர்ற டாப்பிக்காக எடுத்து நான் ரியாக்ட் பண்ணுறேன். சரியா? ஓகே காய்ஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களை இன்னொரு விதமான புது விதமான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இஸ் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர், பை. நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியன். பண்ணியா இல்லையா? பண்ணுவியா மாட்டியா? பண்றா. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத அத்தனை பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா. இது இந்த பூட்டாமையோட தீர்ப்பு. பூட்டாமை. நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா